சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார், சிவபெருமானே எங்களுடைய குடும்பம் பிரிந்து விட்டது, பறவை நாட்டில் போயிட்டான், எங்களை எப்படியாவது நீ சேர்த்து வைக்கணும். எங்க சொல்றாரு? திருவொற்றியூர்ல. திருவொற்றியூர்ல சொல்றாரு, எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். அப்படியா? சேர்த்து வைக்கிறம்மா, சேர்த்து வைக்கிறேன். ஓ, திருவொற்றியூர் சென்னையில, சென்னையில் இருந்து திருவாரூருக்கு நடந்து சென்ற கடவுள் சிவபெருமான். நடந்தே போனார் தன்னுடைய அடியாருக்காக. போயிட்டு பறவை நாச்சியாருடைய கதவை தட்டுறார். பறவை நாச்சியாருடைய கதவை தட்டுறாரு. பறவை நாச்சியார் கதவை திறந்து பார்த்தால் சிவபெருமான் காட்சி தந்தார். சிவபெருமானே, நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்களா? தட்டுங்கள், திறக்கப்படும் அல்ல. கடவுளே வந்து கதவை தட்டுவார், அவர் தான் நம்ம கடவுள். அந்த அடியாருடைய வீட்டுக்கு போறாரு. பார்த்தாங்க அந்த அம்மா, சிவபெருமானே உள்ள வாங்க. பறவை நாச்சியாருடைய வீட்டு வாசற்படி, அந்த வாசற்படியில உள்ளே நுழைந்து வந்தார். எங்க பட்டவாதியார் சொன்னாரு, பறவை நாச்சாருடைய வாசற்படிக்கு போய் பாடுறா. பறவை நாச்சாருடைய வாசற்படிக்கு உள்ளத்தான் சிவபெருமானுடைய முடி இருந்தது, அடி இருந்தது. அந்த வாசற்படியை போய் பாரு. அடியும் முடியும் பிரம்மாவுக்கும் திருமாலும் அறியவில்லை. சிவனடியார்களா நாம் இருக்கக்கூடிய நாம் அந்த சிவபெருமானுடைய அடியை முடியை சிவபெருமான் இந்த அடியானுக்காக காட்டியிருக்கிறார்.